வெல்கம் டு ஸ்டடி வித் தமிழ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ எஸ்பிஐ கிளர்க் சீரீஸ்க்கான செகண்ட் வீடியோ. ஸோ ப்ரீவியஸாக ஒரு வீடியோ வந்து அந்த ஸ்டேட் நியூஸ் ஃபுல்லாக கம்பைல் பண்ணி போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்து நிறைய பேர் வந்து இப்படி போட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், ஸோ மந்த் வைஸ் போட்டிங்கன்னா ரிவைஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் வந்து ஸோ இந்த செகண்ட் வீடியோவில் என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஃபிப்ரவரியோட 1 to 15 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஸோ ஒரு எம்சிக்யூ ஃபார்மெட்டில் வந்து இந்த வீடியோவில் இருக்க போகுது. ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து ஃபுல்லாக பாருங்கள், அது ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்டடிக்கு தமிழ் அப்படின்ற நம்ம டெலிகிராம் குரூப்பான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஸோ அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் வந்து டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோஸ் வந்து டெய்லி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். ஸோ அதுக்கான PDFs வந்து அந்த டெலிகிராம் குரூப்பில் வந்து டெய்லி கிடைக்கும். ஸோ நீங்கள் அதை டவுன்லோட் பண்ணி வச்சு ரிவைஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ தான் நம்ம சேனல் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வந்து ஸோ மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இன்றைக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின், 9th edition ஆஃப் ஜாயிண்ட் மிலிட்டரி எக்ஸஸ் சம்பிருத்தி டு பி ஹெல்ப் பிட்வீன் இந்தியா அண்ட் விச் கண்ட்ரி. ஸோ சம்பிருத்தி அப்படின்ற எக்ஸசைஸோட 9th edition. ஸோ இந்தியாவுக்கும் எந்த கண்ட்ரிக்கும் நடந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் பங்களாதேஷ். ஸோ ஒரு 130 கொஸ்டின் கிட்ட இருக்கு. ஸோ நம்ம ஆன்சர்ஸ் மட்டும் டக்கு டக்குன்னு பார்த்துட்டு போயிடலாம். ஹூ வில் பி அவார்டட் வித் ப்ரெஸ்டீஜியஸ் ஃப்ரெஞ்ச் ஹானர் ஃபார் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ஃபீல்ட் ஆஃப் தியேட்டர். ஸோ ப்ரெஸ்டீஜியஸ் ஃப்ரெஞ்ச் ஹானர், ஸோ இவங்க வந்து ஒரு தியேட்டர் ஆர்டிஸ்ட், ஸோ அதனால வந்து அந்த ப்ரெஸ்டீஜியஸ் ஃப்ரெஞ்ச் ஹானர் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சஞ்சனா கபூர். ஸோ அந்த இருக்காங்களா சஞ்சனா கபூர். விச் இந்தியன் ஸ்டேட் ஹஸ் ரீசென்ட்லி ரிப்போர்ட்டட் த ஃபர்ஸ்ட் கன்ஃபர்ம்டு கேஸ் ஆஃப் கொரோனா வைரஸ். ஸோ கொரோனா வைரஸோட ஃபர்ஸ்ட் கன்ஃபர்ம்டு கேஸ் எந்த இந்தியன் ஸ்டேட்டில் வந்து ரிப்போர்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா கேரளா. ஸோ அவங்க தான் வந்து அதனால தான் வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து ஸ்டேட் எமர்ஜென்சியாக வந்து டிக்ளேர் பண்ணாங்க. விச் நேஷன் இஸ் த செகண்ட் பிக்கஸ்ட் வெப்பன் ப்ரொடியூசர் ஆஃப்டர் யூஎஸ்ஏ ஆஸ் பர் ரிப்போர்ட் பை சிப்ரி. ஸோ அந்த சிப்ரி ரிப்போர்ட்டில் வந்து அந்த வெப்பன் ப்ரொடியூசர் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யூஎஸ்ஏ. ஸோ அவங்களுக்கு அப்புறம் வந்து அந்த செகண்ட் பிளேஸில் அந்த வெப்பன் ப்ரொடியூஸ் பண்ணி செல் பண்ணுறதுல இருக்குது எந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்து சைனா. ஸோ கூகுள் அனௌன்சஸ் 1 million கிராண்ட் டு ப்ரொமோட் நியூஸ் லிட்ரஸி இன் இந்தியா. ஸோ நியூஸ் லிட்ரஸினா வந்து ஸோ இப்போ திடீர்னு ஒரு நியூஸ் வந்தால் வந்து ஒரு ஃபேக் நியூஸாக இருந்தாலும் டக்குன்னு பரவிடுது இல்லையா. ஸோ அந்த மாதிரி எது ஃபேக் நியூஸ் எது ஒரிஜினல் நியூஸ் அப்படின்ற அந்த நியூஸ் லிட்ரஸி வந்து ஸோ இந்தியா கொடுக்கறதுக்காக வந்து ஸோ $1 million வந்து ஸோ கூகுள் வந்து கிராண்ட் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஹாக்கி கேப்டன் ராணி ராம்பால் நேம் 2019 வேர்ல்ட் கேம்ஸ் அத்லட் ஆஃப் த இயர். ஸோ 2019 வேர்ல்ட் கேம்ஸ் அத்லட் ஆஃப் த இயர் அவார்ட் வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்தியன் உமன்ஸ் டீம் ஹாக்கி டீமோட கேப்டன் ராணி ராம்பால். ஸோ ஓட்டிங் வச்சு தான் வந்து அந்த வின்னர் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ ராணி ராம்பால் வந்து அதிக ஓட் வந்தனால வந்து அந்த அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஆக்ஸ்ஃபோர்ட் நேம்டு விச் ஹிந்தி வேர்ட் இஸ் அ வேர்ட் ஆஃப் த இயர் 2019. ஸோ ஆக்ஸ்ஃபோர்ட் வேர்டாக வந்து வேர்ட் ஆஃப் த இயராக வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் டிக்ஷனரி வந்து 2019 எந்த ஹிந்தி வேர்டை வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாம்விதான். ஸோ இந்த சாம்விதானுக்கு என்ன மீனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் அப்படின்றதான் சாம்விதானோட மீனிங். ஸோ அதான் வந்து ஆக்ஸ்ஃபோர்ட் ஹிந்தி வேர்ட் ஆஃப் த இயர். ஆன் விச் டே வேர்ல்ட் வெட்லாண்ட்ஸ் டேஸ் அப்சர்வ். ஸோ டேஸ் அண்ட் தீம்ஸ். ஸோ இந்த வீடியோவில் எல்லா டாபிக்ஸ் வந்து கவர் ஆயிரும், டேஸ் அண்ட் தீம்ஸு, நேஷனல் இன்டர்நேஷ்னல் ஸ்போர்ட்ஸு எல்லா டாபிக் கவர் ஆயிரும். ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஆன் விச் டே வேர்ல்ட் வெட்லாண்ட் டே இஸ் அப்சர்வ். ஸோ வேர்ல்ட் வெட்லாண்ட் டே பார்த்தீங்கன்னா வந்து 2 February வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வருஷத்துக்கான அதோட தீம் பார்த்தீங்கன்னா வெட்லாண்ட் அண்ட் பயோ டைவர்சிட்டி. ரீசென்ட்லி WHO டிக்ளேர் குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி டியூ டு விச் வைரஸ். ஸோ WHO வந்து குளோபல் ஹெல்த் எமர்ஜென்சி எந்த வைரஸ்க்காக டிபெண்ட் பண்ணாங்கன்னா வந்து கொரோனா வைரஸ்க்காக வந்து டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அதை வந்து ஃபஸ்ட்டு எப்பிடமிக் அப்படின்னு சொல்லி கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. ஸோ எப்பிடமிக் அப்படின்னா வந்து ஸோ ஒரு டிசீஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகி ஸோ அது நெய்பரிங் கண்ட்ரிஸ் குட்டி குட்டி கண்ட்ரிஸ்க்கெலாம் பரவச்சா அது எப்பிடமிக் சொல்லுவாங்க. ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு பரவிடுச்சுன்னா அது வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து கொரோனா வைரஸ் ரீசெண்டாக வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி இந்த பேண்டமிக் அப்படின்னு சொல்லி 2019 ஒரு டிசீஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸ்வைன் ஃப்ளூ. ஸோ இந்த பன்றிக் காய்ச்சல்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அதுதான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து பேண்டமிக் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. குவாஸ் ஓன் 108th edition ஆஃப் உமன் சிங்கிள் டைட்டில் அட் ஆஸ்திரேலியா ஓப்பன். ஸோ ஆஸ்திரேலியா ஓப்பனோட 2020 வந்து 108th edition வின் பண்ண உமன்ஸ் சிங்கிள்ஸை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சோஃபியா கெனின். ஸோ அமெரிக்காவை சேர்ந்த சோஃபியா கெனின் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆஸ்திரேலியன் ஓப்பன் வந்து எப்பவுமே ஹார்ட் கோர்ட்டில் தான் ப்ளே பண்ணுவாங்க. ஸோ மென்ஸில் இதை வின் பண்ணவர் வந்து ஜோகோவிக். ஸோ செர்பியாவை சேர்ந்த ஜோகோவிக் தான் மென்ஸு. ஸோ உமன்ஸில் பார்த்தீங்கன்னா சோஃபியா கென் யூஎஸ்ஏ. Who has been appointed as India's next ambassador to Nepal. So India oda Nepal ambassador yaar appoint pannirukanga nu pathina Vinay Mohan Quatra abindravar dhaan appoint pannirukanga. So and Taranjit Singh Sandhu pathina so Indian ambassador to USA. So and Harshvardhan Singhla pathina foreign secretary, foreign affairs secretary. So and Harshvardhan Singhla dhaan vandu USA ambassador irundhar. So avara vandu foreign secretary ah vandu appoint pannittu Taranjit Singh Sandhu vandu ipo USA oda Indian ambassador ah appoint pannitaanga. Who has been appointed as the Executive Director of Monetary Policy Committee by RBI. So Monetary Policy Committee oda Executive Director vandu RBI yaar appoint pannikanga appdin pathina vandu
ஜனக் ராஜ் அப்படின்ற வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவருக்கு முன்னாடி இந்த எம் டி பாத்ரா, ஸோ மைக்கேல் டி பாத்ரா, இவர் தான் வந்து அந்த மானிட்டரி பாலிசி கமிட்டியில் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக இருந்தார். ஸோ இவரை ரீசெண்டாக வந்து ஆர்பிஐயோட டெப்புட்டி கவர்னரை வந்து அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால வந்து ஜனக் ராஜ் வந்து அந்த எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் போஸ்ட் போயிட்டார். ஸோ என் எஸ் சுவாமிநாதன், இவர் தான் வந்து ரீசெண்டாக வந்து ஸோ ஆர்பிஐலேருந்து ரிசைன் பண்ண டெப்புட்டி கவர்னர். சக்திகாந்த் தாஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆர்பிஐயோட 25th கவர்னர். வாட் வில் பி தி இந்தியாஸ் ஜிடிபி இந்த 2019-20 அக்கார்டிங் டு த லேட்டஸ்ட் எக்கனாமிக் சர்வே. ஸோ எக்கனாமிக் சர்வேல வந்து ஸோ இந்தியாவோட ஜிடிபி 2019-20 எவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 5%. ஹூ ஹாஸ் வின் அனௌன்ஸ் டு ஹானர் த வித் கல்பனா சாவ்லா எக்ஸலன்ஸ் அவார்ட். ஸோ கல்பனா சாவ்லா எக்ஸலன்ஸ் அவார்ட் வந்து யார் வின் பண்ணியிருக்காங்க இந்த வருஷம்னு பார்த்தீங்கன்னா, தில்ராஜ் பிரீத் கவுர் அப்படின்றவங்க தான் வந்து அந்த கல்பனா சாவ்லா எக்ஸலன்ஸ் அவார்ட். ஸோ யோகா பண்ணதுக்காக வந்து அவார்டு வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் இந்தியாஸ் ஹை கமிஷனர் டு கனடா. ஸோ இந்தியாவோட ஹை கமிஷனர் டு கனடாவை வந்து யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஜய் பிசாரியா. ஸோ இவர் வந்து இந்தியா ஹை கமிஷனர் டு பாகிஸ்தானா வந்து இருந்தார். ஸோ இந்த ஆர்டிகல் 370 இந்த மாதிரி நிறையா பிரச்சனை வந்தனால வந்து அவர் அங்கேருந்து அனுப்பி வச்சுட்டாங்க. ஸோ இங்கே வந்து சும்மா இருக்காமல் இப்போ கனடாவில் வேலை பாருங்க அப்படின்னு சொல்லி கனடாவுக்கு வந்து இப்போ அனுப்பி வச்சுட்டாங்க. ஹூ வில் பி அவார்டட் வித் பென் கௌரி லங்கேஷ் சம்மன் ஆஃப் த இயர் 2019-20. ஸோ இந்த கௌரி லங்கேஷ் அப்படின்னவங்க ஒரு ஜேர்னலிஸ்ட். ஸோ ரீசெண்டாக தான் அவங்க வந்து கர்நாடகாவில் வந்து மர்டர் பண்ணி கொண்டிருந்தாங்க. ஸோ அவங்கள ஹானர் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு வருஷம் வந்து அந்த பெண் கௌரி லங்கேஷ் சம்மன் அப்படின்ற அவார்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த வருஷம் அதை வின் பண்ணவர் யாருன்னா யூசுப் ஜமீல். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வந்து ஜேஎன்கே ஜம்மு அண்ட் காஷ்மீரை சேர்ந்தவர். ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் அந்த காஷ்மீர் கான்ஃப்ளிக்ஸ்லாம் வந்து எஃபெக்டிவாக ரிப்போர்ட் பண்ணனால அவருக்கு வந்து அந்த அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஹூ ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் டு ஜாயின் அ ஃபாரின் ஃபுட்பால் கிளப். ஸோ ஃபாரின் ஃபுட்பால் கிளப்பில் வந்து ஜாயின் பண்ணால் ஃபர்ஸ்ட் இந்தியன் உமன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ பாலா தேவி. ஸோ இந்த பாலா தேவி வந்து மணிப்பூரை சேர்ந்த ஃபுட்பால் பிளேயர். Who has become the first deaf to cross the Atlantic Ocean? Or first deaf woman, so Atlantic Ocean on the cross panirukanga. So avanga yaar appdi pathina vandu Mo Brain. Who has been appointed as new CEO of IBM? So IBM oda CEO va oru thara appoint panirukanga. Avar yaar nu pathina India ku vandha. So Arvind Krishna avar dhaan vandu IBM oda CEO appoint panirukanga. So IBM oda headquarters vandu New York. So avar yaar replace panirukarna Ginni Rometty. அப்படின்றவங்க தான் வந்து ரொம்ப நாளாக வந்து ஐபிஎம்மோட சிஇஓ இருந்தாங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து ரீப்ளேஸ் பண்ணி அரவிந்த் கிருஷ்ணா வந்திருக்காரு. ஹூ ஹாஸ் பீன் நேம்ட் அஸ் த பெஸ்ட் சென்ட்ரல் பேங்கர் இன் ஏசியா பசிபிக் பை த ஃபினான்ஸ் இன்டெலிஜென்ட் மேகசின் த பேங்கர். ஸோ த பேங்கர் அப்படின்ற மேகசின் வந்து அந்த ஏசியா பசிபிக் ரீஜனில் வந்து பெஸ்ட் சென்ட்ரல் பேங்கர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளோட ஆர்பிஐயோட கவர்னர் சக்தி காந்த தாஸ். விச் இந்தியன் ஸ்டேட்ஸ் வின்ஸ் அவார்ட் ஃபார் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் PMMVY? ஸோ பிரதான் மந்திரி வாத்ரு வந்தன யோஜனா. ஸோ இப்படி கொடுத்துருவாங்க PMMVY கொடுத்து வி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் வாட் அப்படின்னு சொல்லி இந்த யோஜனாஸ்லாம் நிறைய டைம் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த அப்ரிவேஷன் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனாவோட பெஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன் அவார்டு வாங்க சைடு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேஷ். ஸோ இந்த ஸ்கீம் எப்போ கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா 2017. ஸோ இது என்ன ஸ்கீம் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ப்ரெக்னென்ட் உமனுக்கு வந்து 5000 ரூபீஸ் ஒரு 3 இன்ஸ்டால்மெண்ட்ல வந்து கொடுப்பாங்க. ஸோ அதான் வந்து இந்த பிரதான் மந்திரி மாத்ரு வந்தன யோஜனா. Which country dropped in breastfeeding support policies and programs? So, in the breastfeeding, so women and the breastfeeding policies la vandu effective ah support pannadhuga in the government vandu top place la vandu irukku. So, adu endha country oda government pathina Sri Lanka. Recently, which country has rejoined Commonwealth countries? So, Commonwealth countries. So, British keela yaar yaar vandu adimaya irundhangalo, so avangala or union ah form pannirupanga. So, adha vandu Commonwealth countries. ஸோ ரீசெண்டாக அந்த காமன்வெல்த் கண்ட்ரில் மறுபடியும் ஸோ ரொம்ப நாளாக வந்து விலகி இருந்தாங்க. ஸோ மறுபடியும் வந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா மால்தீவ்ஸ். ஸோ மால்தீவ்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா அந்த கவுண்ட் வந்து 54 ஆயிருச்சு. ஸோ இது மாதிரி 53 இருந்துச்சு. ஸோ மால்தீவ்ஸ் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் 54 ஆயிருச்சு. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் பிராண்ட் அம்பாசிடர் ஆஃப் MPL? ஸோ மொபைல் ப்ரீமியர் லீக் கூட பிராண்ட் அம்பாசிடர் யார் பண்ணியிருக்காங்கன்னா விராட் கோலி. விச் இந்தியன் டிப்ளமட் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் இந்தியாஸ் ஹை கமிஷனர் டு ஸ்ரீலங்கா? ஸோ இந்தியாவோட ஸ்ரீலங்கன் ஹை கமிஷனரை யார் அப்பாயின் பண்ணியிருக்காங்கன்னா கோபால் பக்லே. ஸோ யூனியன் கவர்மெண்ட் செட்ஸ் அப் டாஸ்க் ஃபோர் டு ரெஸ்ட்ரிக்ட் நோவல் கொரோனா வைரஸ். ஸோ வந்து கவர்மெண்ட்லேருந்து ஒரு டாஸ்க் ஃபோர்ஸே வந்து செட்டப் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த டாஸ்க் ஃபோர்ஸோட ஹெட்டாக யார் இருப்பாருன்னா ஹர்ஷ்வர்தன். ஸோ மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர் அவர் இருப்பார். ஸோ அதில் வேறு யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜெய்சங்கர், ஸோ எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர், அப்புறம் ஹோம் மினிஸ்டர் ஃபார் ஸ்டேட் ஃபார் ஹோம் அஃபேர்ஸ் கிஷான் ரெட்டி, அப்புறம் சிவில் ஏவியேஷன் மினிஸ்டர் ஹர்தீப் சிங் பூரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து இருக்க போகிறாங்க. இந்த கொரோனா வைரஸ்னா என்ன, ஸோ அது வந்து என்னென்ன எஃபெக்ட்ஸ்லாம் ஏற்படுத்தும் அப்படின்னு கீழே இருக்குது. ஸோ சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்டோம். ஸோ நியூஸ்லாம் பார்த்துருப்போம் சார்ஸ் கொரோனா வைரஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அந்த சார்ஸோட அப்ரிவேஷன் வந்து பார்த்துக்கோங்க, சிவியர் அக்யூட் ரெஸ்பிரேட்டரி சிண்ட்ரோம் அப்படின்றது தான். ஸோ இதை PDF டவுன்லோட் பண்ணி வச்சு ஸோ இந்த நியூஸ்லாம் வந்து நல்லா வந்து ஒரு டைம் மெமரைஸ் பண்ணிக்கோங்க.
வினோத் சுக்லா வின்ஸ் ஃபர்ஸ்ட் மாத்ருபூமி புக் ஆஃப் தியர் அவார்ட். ஸோ மாத்ருபூமி புக் ஆஃப் தியர் அவார்ட், ஸோ லிட்ரேச்சரில் கொடுக்குற ஒரு அவார்டு. ஸோ ப்ளூ இஸ் லைக் ப்ளூ அப்படின்ற அவரோட புக்கை வந்து இங்கிலீஷில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து மாத்ருபூமி புக் ஆஃப் தியர் அவார்ட் வந்து வினோத் சுக்லா வந்து வாங்கியிருக்காரு. பகிதா ரஹ்மான் டு பி ஹானர்ட் வித் கிஷோர் குமார் சம்மன். ஸோ கிஷோர் குமார் சம்மன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா வந்து இந்த கிஷோர் குமார்ன்றவர் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி சிங்கர், மத்திய பிரதேசோட லெஜெண்டரி சிங்கர். ஸோ அவர் ஹானர் பண்ணுற மாதிரி வந்து ஒவ்வொரு வருஷமும் வந்து அந்த அவார்டு வந்து கொடுத்துட்டு வராங்க. ஸோ இந்த வருஷம் வந்து பகிதா ரஹ்மான் அப்படின்ற ஒரு வெட்டரன் ஆக்டர் வந்து வாங்கியிருக்காங்க அந்த அவார்டை. ஆன் விச் டே வேர்ல்ட் கேன்சர் டே இஸ் அப்சர்வ்ட்? ஸோ வேர்ல்ட் கேன்சர் டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா ஃபிப்ரவரி 4. ஸோ 2020க்கான தீம் வந்து ஐ ஆம் அண்ட் ஐ வில். India's first indigenous biofuel aircraft of IAF landed successfully in. So, Indian Air Force oda first biofuel aircraft vandu land pannirukanga. So, enga appo pathina vandu Leh Ladakh. So, adoda per enna pathina AN-32 abindradha vandu. So, and the aircraft oda name. The official mascot Ruby Gula has been unveiled for National Games 2020. The 36th edition of National Games will be held in. So, 36th edition of National Games வந்து எங்கே நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கோவாவில் நடக்க போகுது. ஸோ கோவாவோட ஸ்டேட் பேர்ட் அப்படின்னா இந்த ரூபி குலா அப்படின்ற பேர்ட். ஸோ அதை தான் வந்து அந்த 36th எடிஷனோட நேஷனல் கேம்ஸோட அஃபிஷியல் மேஸ்கட்டாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் இந்தியன் சிட்டி ஹஸ் அ வேர்ல்ட்ஸ் வர்ஸ்ட் டிராஃபிக் அஸ் பர் த குளோபல் டிராஃபிக் இண்டெக்ஸ்? ஸோ குளோபல் டிராஃபிக் இண்டெக்ஸ் படி வேர்ல்ட்லே வந்து ஒஸ்ட் டிராஃபிக் எந்த இந்தியன் சிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பெங்களூர். Which global tech firm has launched a short video making application called Tangi, which focus on creativity? So, creativity-ய வந்து focus பண்ணி ஒரு ஷார்ட் வீடியோ மேக்கிங் ஆப் வந்து விட்டுருக்காங்க. ஸோ யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கூகுள். ஸோ கூகுள் ஸ்டாட்டிக் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ கூகுள் ஃபவுண்டேஷன் டே வந்து September 4, 1998 தான் ஃபோன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை ஃபோன் பண்ண ரெண்டு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா லாரி பேஜ் அண்ட் செர்ஜி பிரின். Who has been appointed as a new chairman of the Central Board of Indirect Taxes and Customs? ஸோ சென்ட்ரல் போர்ட் ஆஃப் இன்டைரக்ட் டாக்ஸஸ் அண்ட் கஸ்டம்ஸோட நியூ சேர்மனாக வந்து யார் அப்பாயின் பண்ணிக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எம் அஜித் குமார். அதே மாதிரி சிபிடிடி சென்ட்ரல் போர்ட் ஆஃப் டைரக்ட் டாக்ஸஸோட சேர்மன் யாருன்னு பார்த்தீங்கன்னா பி சி மோடி. செர்பியாஸ் ஜோகோவிக் வின்ஸ் ஆஸ்திரேலியன் ஓப்பன். ஸோ இது நம்ம ஏற்கனவே பார்த்ததான். ஸோ ஜோகோவிக் வந்து ஆஸ்திரேலியன் ஓப்பன் மென்ஸ் வின் பண்ணியிருந்தாரு. ஸோ உமன்ஸ் வந்து சோஃபியா கெனின் வந்து வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஏற்கனவே எம்சிக்யூவில் பார்த்தாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து ஒன்லி த தேர்ட் மேன் டு வின் அட்லீஸ்ட் 8 டைட்டில்ஸ். ஸோ 8 டைட்டில் வின் பண்ண அந்த ஆஸ்திரேலியன் ஓப்பனில் 8 டைட்டில் வின் பண்ண தேர்ட் மேன் வந்து ஜோகோவிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ இது பார்த்துக்கோங்க, ஃபைனலில் வந்து அந்த டொமினிக் தயம் ஆஸ்திரியன் பிளேயர், ஸோ அவரை பீட் பண்ணி தான் வந்து ஸோ அந்த ஃபைனல்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு. விச் கண்ட்ரி ஹாஸ் டிக்ளேர் நேஷனல் எமர்ஜென்சி டு பேட்டில் லோக்கஸ்ட்? ஸோ இந்த லோக்கஸ்ட் அட்டாக் அப்படின்றது இந்த டெய்லி சிஏ வீடியோலேயே பார்த்துருப்போம். ஸோ இந்த காப்பான் படத்தில் அந்த சீலிஃபிரா அப்படின்ற அந்த பூச்சி போய் அந்த விளை நிலத்தெல்லாம் வந்து இது பண்ணும் இல்லையா? ஸோ அது மாதிரி ஒரு அட்டாக் வந்து நடந்தனால வந்து அந்த நேஷனல் எமர்ஜென்சியே வந்து அந்த கண்ட்ரியில் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான். ஸோ பாகிஸ்தானோட சேர்ந்து இன்னொரு கண்ட்ரியுமே வந்து இந்த லோக்கஸ்ட் அட்டாக்காக வந்து நேஷனல் எமர்ஜென்சி டிக்ளேர் பண்ணாங்க. ஸோ அது எந்த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி நம்ம டெய்லி சிஏ வீடியோஸில் பார்த்துருந்தோம். ஸோ எந்த கண்ட்ரின்னு நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். யூஎஸ் டிக்ளேர்ஸ் பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி டியூ டு ஸ்ப்ரெட் ஆஃப் கொரோனா வைரஸ். ஸோ வந்து யூஎஸ்ஏலையுமே வந்து பப்ளிக் ஹெல்த் எமர்ஜென்சி அந்த கொரோனா வைரஸ்னால வந்து டிக்ளேர் பண்ணிட்டாங்க. ஆன் 4th February விச் கண்ட்ரி செலிப்ரேட்டட் இஸ் 72nd இண்டிபெண்டன்ஸ் டே? ஸோ 72nd இண்டிபெண்டன்ஸ் டே 4th February வந்து செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த கொடியை பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கும். ஸோ அது எந்த கண்ட்ரின் பார்த்தீங்கன்னா வந்து ஸ்ரீலங்கா. இன் பிப்ரவரி 2020 விச் இந்தியன் ஸ்டேட் டிக்ளேர் த கொரோனா அவுட்சைட் அ ஸ்டேட் டிசாஸ்டர்? ஸோ இதுவுமே நம்ம ஏற்கனவே பார்த்தது தான். ஸோ ஸ்டேட் டிசாஸ்டராக வந்து அந்த கொரோனா வைரஸ் வந்து டிக்ளேர் பண்ண கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கேரளா. ஸோ அங்கே தான் வந்து இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட்டாக வந்து ஸோ அந்த கொரோனா இன்ஃபெக்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. த ஃபேமஸ் ஆர்ட் ஃபெஸ்டிவல் காலகோடா செலிப்ரேட்டட் இன் விச் இந்தியன் சிட்டி? ஸோ காலகோடா அப்படின்ற ஃபெஸ்டிவல் வந்து ஸோ இது ஆன்சர் மார்க் ஆகிச்சிருக்கேன். ஸோ மும்பை. ஸோ இது வந்து காலா படத்தை ஞாபகம். ஸோ காலா படம் வந்து இங்கே எடுத்துருப்பாங்க, மும்பையில் எடுத்துருப்பாங்க. ஸோ காலகோடா மும்பை. Sophisticated Analytical and Technical Help Institute is an initiative of which ministry? So, SADHI அப்படின்ற இனிஷியேட்டிவ். ஸோ அந்த எந்த மினிஸ்ட்ரி கீழே இது வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. ஸோ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அந்த ரிசர்ச்லாம் வந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு, அவங்களுக்கு இன்சென்டிவ்ஸ் கொடுக்கறதுக்கு. ஸோ அதுக்காக தான் வந்து ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி மினிஸ்ட்ரியில் வந்து இந்த SADHI இனிஷியேட்டிவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. யூனியன் கவர்மெண்ட் ஹஸ் செட் த டார்கெட் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஹைவேஸ் ஆஃப் அபவுட் ஹவு மெனி கிலோமீட்டர் பெர் டே இன் ஃபினான்ஷியல் இயர் 2020-21. ஸோ வந்து யூனியன் கவர்மெண்ட் வந்து டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஹைவே கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஸோ ஒரு நாளைக்கு வந்து ஸோ எவ்வளோ கிலோமீட்டர் ஹைவேஸ் வந்து நம்ம போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோமீட்டர் ஹைவேஸ் வந்து ஒரு நாளைக்கு போடணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரீவியஸ் ஆவரேஜ் பார்த்தீங்கன்னா 25.23 கிலோமீட்டராக தான் இருந்துச்சு. ஸோ இப்போ ஒரு 5 கிலோமீட்டர் எக்ஸ்ட்ரா வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க.
விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஹஸ் ரிசீவ் த டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர்ஸ் ரோட் சேஃப்டி அவார்ட். ஸோ ரோட் சேஃப்டி அவார்ட் 2018-19, ஸோ லோயஸ்ட் ஆக்சிடென்ட் ரேட்ஸ்க்காக வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இது எந்த டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா டிடிசி டெல்லி டிரான்ஸ்போர்ட் கார்பரேஷன் தான் அந்த அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ அதில் எம்டி பார்த்தீங்கன்னா மனோஜ்குமார், ஸோ அவர் தான் வந்து அந்த அவார்டு வந்து போய் வாங்கிட்டு வந்திருக்காரு. ஸோ இதே வந்து அந்த ரோட் சேஃப்டி அவார்ட்ஸ்லேயே வந்து ஹில்லி ரீஜியன் இருக்க ஸ்டேட்ஸில் வந்து ஸோ பெஸ்ட் ஸ்டேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட் வந்து அவார்டு வாங்கியிருக்கு. ஸோ அது எந்த ஸ்டேட் அப்படின்றத வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள். Coastal Security Exercise மாட்லா அபியான் கண்டக்டட் பை இந்தியன் நேவி. ஸோ கோஸ்டல் செக்யூரிட்டி எக்ஸைஸ் மாட்லா அபியான் அப்படின்ற எக்ஸைஸ் வந்து நடந்திருக்கு. எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா வெஸ்ட் பெங்கால் இந்த சுந்தர்பன் ரீஜியன் இருக்கு இல்லையா, ஸோ அங்கே வந்து நடந்திருக்கு. ஸோ இந்தியன் நேவி வந்து டே வந்து எப்போ செலிப்ரேட் பண்ணுவாங்கன்னா அதோட ஃபவுண்டேஷன் டே 4th December. ஸோ சீஃப் ஆஃப் நேவல் ஸ்டாஃப் யாருன்னு பார்த்தீங்கன்னா அட்மிரல் கரம்பீர் சிங். பிசிசிஐ கான்ஸ்டியூட் 3 members இன் கிரிக்கெட் அட்வைசரி கமிட்டி. ஸோ கிரிக்கெட் அட்வைசரி கமிட்டி மெம்பர்ஸ் வந்து மாத்திட்டாங்க. ஸோ அதில் 3 பேர் வந்து இண்டக்ட் பண்ணியிருக்காங்க. அவர் யார் பார்த்தீங்கன்னா மதன்லால், ஆர்பி சிங், சுலக்ஷனா நாயக். ஸோ ஆர்பி சிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ மதன்லால் பார்த்தீங்கன்னா இவருமே ஒரு கிரிக்கெட் பிளேயர் தான். ஸோ 1983 வேர்ல்ட் கப் இந்தியன் வின்னிங் டீமில் வந்து இடம் பெற்றிருந்தவர். சுலக்ஷனா நாயக் வந்து உமன்ஸ் கிரிக்கெட் பிளேயர். ஸோ இவங்க தான் வந்து ஸோ அந்த பிசிசியோட அட்வைசரி கமிட்டியோட 3 members. விச் இந்தியன் திங்க் டேங்க் இஸ் அமாங் த டாப் திங்க் டேங்க்ஸ் குளோபலி? ஸோ திங்க் டேங்க்ஸ், ஸோ இப்போ இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா நித்தி ஆயோக் இல்லையா, ஸோ அந்த கவர்மெண்ட்டுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குற பாடி. ஸோ அதுதான் வந்து திங்க் டேங்க்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து குளோபலாக ஒரு திங்க் டேங்க்ஸ்க்காக ரிப்போர்ட் வந்து விட்டுருந்தாங்க. ஸோ அதில் எந்த இந்தியன் திங்க் டேங்க் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து அப்சர்வர் ரிசர்ச் ஃபவுண்டேஷன் ஓஆர்எஃப் தான் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. ஸோ கூ வில் பி இந்தியாஸ் குட்வில் அம்பாசிடர் டோக்கியோ ஒலிம்பிக்ஸ். ஸோ டோக்கியோ ஒலிம்பிக்ஸ் 2020 இந்தியாவோட குட்வில் அம்பாசிடர் யார் இருக்க போகிறான்னு பார்த்தீங்கன்னா பிசிசிஐயோட பிரசிடென்ட் சௌரவ் கங்குலி. ஸோ இந்த அஜய் பிசாரியா, ஸோ இப்போ தான் நம்ம பார்த்தோம் இந்தியன் ஹை கமிஷனர் டு கனடா. ஹூ ஹாஸ் பீன் எலெக்டட் அஸ் பிரசிடென்ட் ஆஃப் பேராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியா. ஸோ பேராலிம்பிக் கமிட்டி ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட்டாக வந்து ஸோ பேராலிம்பிக்ஸ்னா அந்த உடல் ஊனமுற்றோர் ஒலிம்பிக்ஸ் நடத்துவாங்க இல்லையா, ஸோ அதை வந்து பேராலிம்பிக் சொல்லுவாங்க. ஸோ அந்த பேராலிம்பிக்ஸ் கமிட்டி ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட்டாக வந்து யாரை அப்பாயின் பண்ணுவாங்கன்னா தீபா மலிக். ஸோ இவங்க தான் வந்து 2016 பேராலிம்பிக்ஸில் வந்து சில்வர் மெடல். ஸோ இவங்க வந்து ஒரு ஷார்ட் புட் பிளேயர். ஸோ இந்தியாவுக்கு வந்து பேராலிம்பிக்ஸில் ஃபர்ஸ்ட் மெடல் வின் பண்ணது இவங்க தான் தீபா மலிக். ஸோ பேராலிம்பிக்ஸ் கமிட்டி ஆஃப் இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூர். விச் ஆஃப் த ஃபாலோயிங் அக்ரி டு ஒர்க் வித் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூஎன் அண்ட் சைனா டு டேக்கிள் வித் நோவல் கொரோனா வைரஸ். ஸோ நோவல் கொரோனா வைரஸ்க்காக வந்து சேர்ந்து ஒர்க் பண்ண நாங்கள் தயாராக இருக்கோம் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் யூரோப்பியன் யூனியன் சைனா கூட சேர்ந்து அப்படின்னு யார் சொல்லியிருக்காங்கன்னா G7 countries. ஸோ G7 countries என்னென்ன கண்ட்ரிஸ் பார்த்தீங்கன்னா கனடா, ஃப்ரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி, ஜப்பான், யூகே அண்ட் யூஎஸ்ஏ. ஸோ இது வந்து மனப்பாடம் பண்ணிக்கோங்க, ஏன்னா வந்து ஸோ இப்படி கூட ஒரு க்வெஸ்டின் வர சான்ஸ் இருக்குது. ஸோ ஒரு 5 countries கொடுத்துட்டு இதில் எது வந்து G7 countries இல்லாத கண்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஸோ ப்ரீவியஸ் எக்ஸாம் நிறையாவும் கேட்டிருக்காங்க. ஸோ அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. ஹூ ஹாஸ் டேக்கன் சார்ஜ் அஸ் அ டைரக்டர் ஆஃப் கோல் இந்தியா. ஸோ கோல் இந்தியாவோட டைரக்டராக வந்து யார் வந்து இருக்க போகிறாரு அப்பாயின் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா பிரமோத் அகர்வால் அப்படின்ற ஒரு அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கோல் இந்தியாவோட ஹெட் குவார்டர்ஸ் எங்கே இருக்கு பார்த்தீங்கன்னா கொல்கத்தா. ஸோ இந்த அரவிந்த் குமார் இப்போ தான் நம்ம பார்த்தோம் ஐபிஎம்மோட சிஇஓ அப்பாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எஸ் எஸ் தேவால் தேஷ்வால் பார்த்தீங்கன்னா ஐடிபிஎஃப் இந்தோ திபெத்தியன் பார்டர் போலீஸ் ஃபோர்ஸோட டைரக்டர் ஜென்ரல். இன் பிப்ரவரி 2020 இன்சூரன்ஸ் கவர் ஆன் பேங்க் டெபாசிட் ஹாஸ் பின் இன்க்ரீஸ் டு 10 lakh rupees ஃப்ரம் 1 lakh rupees. ஸோ இந்த DACGC அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கும். ஸோ சப்போஸ் வந்து பேங்க் திவால் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து ஸோ இவங்க தான் வந்து நீங்கள் பேங்க்கில் போட்டு வச்சிருக்கிறதுக்கான அந்த இன்சூரன்ஸ் அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க. ஸோ நீங்கள் 10 crore போட்டு வச்சிருந்தாலும் ஸோ ப்ரீவியஸாக வந்து உங்களுக்கு 1 lakh தான் கொடுப்பாங்க. ஸோ அது வந்து இப்போ பட்ஜெட்டில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 5 lakh rupees. ஸோ உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், இன்சூரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா ப்ரீமியம் யார் கட்டுவா அப்படின்னா அது வந்து நம்ம கிட்ட தேவையில்லை. ஸோ நீங்கள் உங்கள் பேரில் உங்கள் அக்கௌண்ட்டோட பேரில் வந்து உங்கள் பேங்க்கே வந்து கட்டுவாங்க. ஸோ அது எவ்வளோ ரூபா கட்டுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து 10 paise per 100 rupees இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து அந்த 12 paise per 100 rupees வந்து அந்த ப்ரீமியம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மைத்ரி எக்ஸ்பிரஸ் அண்ட் பந்தன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் கனெக்ட்ஸ் இந்தியா வித் விச் கண்ட்ரி? ஸோ அந்த பந்தன் மைத்ரி ரெண்டு எக்ஸ்பிரஸ் வந்து இந்தியாவிலேருந்து எந்த கண்ட்ரிக்கு போகிற ட்ரெயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பங்களாதேஷ். ரீசென்ட்லி ஜஸ்வந்த் சிங் கன்வால் பாஸ்ட் அவே, ஹி ஓன் சாகித்ய அகாடமி அவார்டு இன் விச் இயர்? ஸோ ஜஸ்வந்த் சிங் கன்வால் அப்படின்ற வந்து ரீசெண்டாக வந்து இறந்திருக்காரு. ஸோ ஒரு ஆபிச்சுவரி நியூஸ். ஸோ சாகித்ய அகாடமி அவார்ட் ஃபக்கி அப்படின்ற புக்காக வந்து வாங்கியிருக்காரு. ஸோ எந்த வருஷம் அந்த அவார்டு வந்து வாங்கினாரு? ஸோ க்வெஸ்டின் வந்து இப்படி தான் வந்து ட்விஸ்டாக இருக்கும் எஸ்பிஐ கிளர்க் மெயின்ஸில். ஸோ நீங்கள் நினைக்கிற மாதிரி இந்த ஐபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் அந்த மாதிரி ஈஸியாலாம் வராது. ஸோ இந்த மாதிரி ட்விஸ்டர் க்வெஸ்டின்ஸ் நிறையாவே வந்து எக்ஸப்ட் பண்ணலாம். 1998 ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வில் அப்சர்வ் ஃபினான்ஸ் லிட்டரரி வீக் 2020 ஃப்ரம். ஸோ ஃபினான்ஸ் லிட்டரரி வீக் ரிசர்வ் பேங்க் வந்து 2020 எப்போ அப்சர்வ் பண்ணிக்காங்கன்னா 10th February to 14th February. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் பார்த்தீங்கன்னா எம்எஸ்எம்இ
விச் இந்தியன் ஸ்டேட் லான்ச் ஜனசேவகா ஸ்கீம் டு ப்ரொவைட் சர்வீஸ் டு த சிட்டிசன்ஸ். ஸோ ஜனசேவகா அப்படின்ற ஸ்கீம், ஸோ இந்த ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு, ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு கார்டு வந்து உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறதுக்கு. ஸோ இவங்க இந்த ஏஜென்சிகிட்ட சொல்லிட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி வந்து பண்ணிடுவாங்க. ஸோ அந்த ஜனசேவகா அப்படின்ற ஸ்கீம் வந்து எந்த ஸ்டேட்டில் கொண்டு வந்துருக்காங்கன்னா கர்நாடகா. ஸோ இதுக்கு வந்து அவங்க சார்ஜ் வந்து பண்ணுவாங்க, ஸோ 115 ரூபா. ஸோ ஒரு டெலிவரிக்கு வந்து 115 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ எந்த டைம்லனாலும் நீங்கள் கூப்பிடலாமானா கண்டிப்பாக கூப்பிட முடியாது. ஸோ 8 AM to 8 PM ஸோ இந்த டைமில் மட்டும்தான் வந்து அவங்கள வந்து அந்த சர்வீஸ்க்காக நீங்கள் கான்டாக்ட் பண்ண முடியும். வாட் இஸ் த ரேங்க் ஆஃப் இந்தியா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் க்ரூட் ஸ்டீல்? ஸோ க்ரூட் ஸ்டீல் ப்ரொடக்ஷன் வந்து இந்தியா எத்தனாவது இடத்துல பார்த்தீங்கன்னா செகண்ட் இடத்துல இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா வந்து சைனா. ஸோ 996.3 மில்லியன். ஸோ நம்ம பார்த்தோம்னா 111 தான். ஸோ ரொம்ப பின்னாடி இருக்கும். இந்தியா வந்து செகண்ட் பிளேஸ். பிங்க் சிட்டி பிகம் சர்டிஃபைட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டி. ஸோ பிங்க் சிட்டினா இது ஜெய்ப்பூர். ஸோ அது வந்து யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சிட்டியா. ஸோ ப்ரீவியஸாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து சர்டிஃபிகேட்டே வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அந்த யுனெஸ்கோட டைரக்டர் ஜென்ரல் ஆட்ரே அசோலே வந்து ஸோ ஒரு ஈவெண்ட்டுக்காக ஜெய்ப்பூருக்கு வந்துருந்தாங்க. ஸோ ஜெய்ப்பூரில் வந்து அந்த சர்டிஃபிகேட்டே வந்து கொடுத்துட்டு போயிட்டாங்க. ஆர்பிஐ 6th பை மந்த்லி மானிட்ரி பாலிசி கமிட்டி 2019-20 ரிலீஸ்ட். ஆர்பிஐ ஸோ அந்த 6th பை மந்த்லி பாலிசி மானிட்ரி பாலிசி வந்து வந்துருச்சு. ஸோ எல்லா ரேட்டுமே வந்து அன்சேஞ்சாக தான் இருக்குது. ஸோ ரிவர்ஸ் ரெப்போ ரேட், ஸோ ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா வந்து 5.15% இருக்குது. ஸோ அதே மாதிரி ரிவர்ஸ் ரெப்போ ரேட் பார்த்தீங்கன்னா 4.9%லேயே தான் இருக்குது. ஸோ ஆர்பிஐ இன்க்ரீஸ் த ரியல் ஜிடிபி க்ரோத் பார் ஃபிஸ்கல் இயர். ஸோ ஜிடிபி ப்ரிடிக்ஷன் வந்து 2020-21 வந்து ஸோ ப்ரீவியஸாக 5% பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதை வந்து 6% வந்து ஆர்பிஐ வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஜனக்ராஜ் ஸோ ப்ரீவியஸாக பார்த்தோம். ஸோ ஆர்பிஐ வந்து மானிட்டரி பாலிசி கமிட்டியோட எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. In February 2020, US Senate has accused President Donald Trump on which articles of impeachment? So, in the articles of impeachment, we will say that the President Trump is not going to be president. So, what articles are they going to be? So, what US articles are they going to be? The US Senate is going to be both 1 and 2. ஸோ அப்யூஸ் ஆஃப் பவர், ஸோ அதிகாரத்தை வந்து துஷ்பிரயோகம் பண்ணுறது. ஸோ அப்ஸ்ட்ரக்ஷன் டு காங்கிரஸ். ஸோ இந்த ரெண்டு கேட்டகரி கீழே வந்து ஸோ அந்த பதவி நீக்க விசாரணைக்கு வந்து அழைச்சிருக்காங்க. குவாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இண்டியன் டு பி கன்ஃபர் வித் ப்ரெஸ்டீஜியஸ் ஐஏடிஆர் ஃபெலோஷிப் இன் ஃபீல்ட் ஆஃப் டென்டல் ரிசர்ச். ஸோ டென்டல் ரிசர்ச்க்காக வந்து இந்த ப்ரெஸ்டீஜியஸ் இந்தியன் ஃபெலோஷிப் அவார்டு வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து டாக்டர் சைமா யூனஸ் கான் தான் வந்து ஸோ அந்த ஃபெலோஷிப் வந்து வாங்கியிருக்காங்க. த வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் ஹஸ் பீன் டெவலப் பை விச் கண்ட்ரிஸ் ஆர்மி? ஸோ புல்லட் ப்ரூஃப் ஹெல்மெட் ஸோ வேர்ல்டே ஃபர்ஸ்ட் டைம் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க. எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆர்மி. ஸோ அதை டெவலப் பண்ண ஒரு யார் பார்த்தீங்கன்னா ஆர்மி மேஜர் அனுப் மிஸ்ரா. ஆன் 7 February 2020 விச் கண்ட்ரி பிஎம் இஸ் அரைவ்ட் ஆன் இந்தியன் 5 days விசிட்? ஸோ எந்த கண்ட்ரியோட பிஎம் 5 day விசிட்டுக்கு இந்தியா வந்தார்? ஸோ இந்த இமேஜை பார்த்துனே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஸ்ரீலங்கா, மஹிந்தா ராஜபக்ஷே. ஸோ ஸ்ரீலங்காவோட பிரசிடென்ட் வந்து கோத்தபய ராஜபக்ஷே. ஸோ அதை வந்து கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ பிரசிடென்ட் வந்து கோத்தபய ராஜபக்ஷே, பிரைம் மினிஸ்டர் வந்து மஹிந்த ராஜபக்ஷே. விச் அமாங் த ஃபாலோயிங் ஹஸ் ரிசீவ் த இன்டர்நேஷனல் காந்தி அவார்ட்ஸ் ஃபார் லெப்ரஸி? ஸோ அந்த லெப்ரஸி எராடிகேஷனுக்காக வந்து ஒவ்வொரு வருஷமும் தான் இன்டர்நேஷனல் காந்தி அவார்ட்ஸ் ஃபார் லெப்ரஸி அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. 2020 வந்து அந்த அவார்டை வின் பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ரெண்டு போத் பிஎன்சி. ஸோ இண்டிவிஜுவல் கேட்டகரியில் வந்து தர்மசக்து அப்படின்ற வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஆர்கனைசேஷன் கேட்டகரியில் வந்து லெப்ரஸி மிஷின் ட்ரஸ்ட் அவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அது வந்து ஹான்சன்ஸ் டிசீஸ் அப்படின்னு சொல்லி அந்த டிசீஸ்க்கு வந்து இன்னொரு பேரும் இருக்கு. ஸோ லெப்ரஸி எராடிகேஷன் டே வந்து என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுவாங்க அப்படின்றது வந்து நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஸோ அது வந்து மகாத்மா காந்தியோட டெத் ஆனிவர்சரியும் கூட அன்னைக்கு தான். ஸோ அது என்ன நாள் அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்க. 6 February 2020 நாஸ்டா சாஸ்ட்ரோனாட் கிறிஸ்டினா கோச் ரிட்டர்ன் ஃப்ரம் ஸ்பேஸ் டு எர்த். ஹவு மெனி டேஸ் டிட் சி ஸ்பெண்ட் ஆன் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன்? ஸோ இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனில் வந்து ஒரு குறிப்பிட்ட நாள் வரைக்கும் தங்கிட்டு ஸோ ஒரு வேர்ல்டு ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்து ஸோ நாசாவை சேர்ந்து அந்த கிறிஸ்டினா கோச் அப்படின்ற அஸ்ட்ரானட் வந்து ரிட்டர்ன் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க எவ்வளோ நாள் அங்கே ஸ்டே பண்ணாங்க அப்படின்றது தான் க்வெஸ்டின். பார்த்தீங்கன்னா 328 days. ஸோ ப்ரீவியஸாக இருந்த பெகி விட்சன் அப்படின்றவங்களோட ரெக்கார்ட் வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து 289 நாள் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த ரெக்கார்டு வந்து பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ நாசாவோட அட்மினிஸ்ட்ரேட்டர் பார்த்தீங்கன்னா ஜிம் பிரிட்டன்ஸ்டைன். ஸோ நாசா ஃபவுண்ட் பண்ண இயர் பார்த்தீங்கன்னா 1958. ரீசென்ட்லி இன் விச் இண்டியன் ஸ்டேட் ரிசல்ட் டு யூஸ் ட்ரோன் ஃபார் மேப்பிங் வில்லேஜஸ்? ஸோ இந்த வில்லேஜ் சர்வே பண்ணுறதுக்காக வந்து ட்ரோன் மூலமாக வந்து ஸோ அந்த வில்லேஜ்லாம் சர்வே பண்ணுறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ இது என்ன ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா வந்து மத்திய பிரதேஷ். விச் ஆர் த ஃபாலோயிங் ஹஸ் லான்ச் அன் இ கால்குலேட்டர் ஃபார் இண்டிவிஜுவல்ஸ் டு எஸ்டிமேட் தேர் டேக்ஸ் லைபிலிட்டி? ஸோ ஒரு இண்டிவிஜுவல் நீங்கள் வந்து உங்கள் டேக்ஸ் வந்து கால்குலேட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு இ கால்குலேட்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட். Recently, Kirk Douglas passed away. He was related to which field?
ஸோ கிர்க் டக்லஸ் அப்படின்ற வந்து ரீசெண்டாக வந்து இறந்து போயிருக்காரு. ஸோ அவர் வந்து எந்த ஃபீல்டில் சேர்ந்தவரான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிங். ஸோ இவர் வந்து மைக்கேல் டக்லஸ் அப்படின்னு சொல்லி ஹாலிவுட்ல வந்து ஒரு ஃபேமஸ் ஆக்டர் இருக்காரு. ஸோ எராட்டிக் த்ரில்லர் ஜானர் மூவிஸ்லாம் வந்து அவர் நிறையா வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. ஸோ அவரோட அப்பா தான் வந்து இந்த கிர்க் டக்லஸ். விச் ஃபுட்பால் டீம் ஓன் த ஃபைனல் ஆஃப் த ஜூனியர் நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் ஆஃப் டாக்டர் பிசி ராய் ட்ராஃபி? ஸோ டாக்டர் பிசி ராய் ட்ராஃபி அப்படின்றது ஜூனியர் நேஷனல் ஃபுட்பால் சாம்பியன்ஷிப் வந்து வின் பண்ண ஃபுட்பால் டீம் எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா வந்து மிசோரம். வாட் இஸ் த நேம் ஆஃப் த இன்சூரன்ஸ் பிளான் லான்ச் பை ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ்? ஸோ ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸ் வந்து ஒரு இன்சூரன்ஸ் பிளான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பிளான் பேர் என்ன பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் ஹெல்த் இன்ஃபினிட்டி அப்படின்றதான். ஸோ இந்த ரிலையன்ஸ் ஜென்ரல் இன்சூரன்ஸோட சிஇஓ வந்து ராகேஷ் ஜெயின். ஸோ பிரிட்டன்ஸ் பிரின்ஸ் அன்வெயில்ஸ் சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் ஃபார் இந்தியா. ஸோ பிரிட்டனோட பிரின்ஸ் சார்லஸ் இருக்கார் இல்லைங்களா, அவர் வந்து ஒரு சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் ஃபண்டு. ஸோ இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவில் வந்து நிறையா சைல்டு அப்யூஸ், இந்த சைல்டு லேபர் கடத்துறது, சைல்டு லேபர் அப்புறம் டிராஃபிக்கிங் அப்படின்னா வந்து அந்த சைல்ட்ஸ்லாம் கடத்துறது இந்த மாதிரி நிறையா விஷயம் நடக்குது இல்லையா. ஸோ இதெல்லாம் ஸ்டாப் பண்ணுறதுக்காக தான் வந்து அந்த சில்ட்ரன் ப்ரொடெக்ஷன் ஃபண்ட் அப்படின்ற ஃபண்ட் வந்து பிரிட்டன் பிரின்ஸ் சார்லஸ் வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதுக்கு வந்து ஒருத்தவங்களை வந்து அம்பாசிடராகவும் போட்டிருக்காரு. ஸோ அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கே டி பெரி. ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஸோ இந்த கே டி பெரி அப்படின்றவங்க யாருன்னா இப்போ ரீசெண்டாக உமன்ஸ் வேர்ல்ட் கப் வந்து நடந்துச்சு இல்லையா, T20 வேர்ல்ட் கப் உமன்ஸ் டே, அதில் வந்து நிறையா அந்த ஓப்பனிங் செரிமனியில் பர்ஃபார்மன்ஸ்லாம் கொடுத்தாங்க ஒரு சிங்கர். ஸோ அவங்க தான் வந்து அந்த ப்ரொடெக்ஷன் ஃபண்டு கூட இந்த வருஷம் அம்பாசிடராக வந்து இருக்க போகிறாங்க. ஸோ அந்த ஃபண்டு கொடுக்கும்போது ஒரு ட்ரஸ்ட் மூலமாக தான் கொடுக்க முடியும் இல்லையா. ஸோ என்ன ட்ரஸ்ட் பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் ஏஷியன் ட்ரஸ்ட் அப்படின்ற ட்ரஸ்ட் மூலமாக கொடுப்பாரு. ஸோ அந்த ட்ரஸ்ட்டோட ஃபவுண்டர் யார் பார்த்தீங்கன்னா பிரின்ஸ் சார்லஸ் தான். ஸோ அது ஃபவுண்ட் பண்ண இயர் 2007. ரீசென்ட்லி வேர்ல்ட் பேங்க் சீஃப் எக்கனாமிஸ்ட் டேஸ் அனௌன்ஸ்ட் ஹர் ரிட்டையர்மெண்ட். ஸோ வேர்ல்ட் பேங்கோட சீஃப் எக்கனாமிஸ்டாக இருந்து ஸோ அவங்க ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து பினோலோப்பா கோல்பெர்க் அப்படின்றவங்க தான் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி ஐஎம்எஃப்ஓட சீஃப் எக்கனாமிஸ்ட் ஒரு இந்தியா சேர்ந்தவங்க தான். ஸோ அவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீதா கோபிநாத். ஸோ இந்த டேவிட் மால்பஸ் ஆப்ஷன் பியில் இருக்கு இல்லையா. ஸோ இவர் வந்து வேர்ல்ட் பேங்கோட பிரசிடென்ட். ரீசென்ட்லி கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஹஸ் அப்ரூவ்ட் அட்டல் பூஜல் யோஜனா வித் ஃபினான்சியல் அசிஸ்டன்ஸ் ஃப்ரம் வேர்ல்ட் பேங்க். இட் இஸ் ரிலேட்டட் டு ஸோ அட்டல் பூஜல் யோஜனா அப்படின்ற ஒரு ஸ்கீம்காக வந்து வேர்ல்ட் பேங்க் வந்து அசிஸ்டன்ஸ் வந்து கடன் வந்து வாங்கியிருக்காங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $450 million வந்து இந்தியன் கவர்மெண்ட் வாங்கியிருக்காங்க. ஸோ அது எதுக்கான ஸ்கீம் பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட்கான ஸ்கீம் தான் வந்து இந்த அட்டல் பூஜல் யோஜனா அப்படின்ற ஸ்கீம். ஸோ இது வந்து எப்போ வந்து பிஎம் மோடி தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு. ஸோ 25th February. ஸோ வாஜ்பாயோட பர்த்டே. ஸோ அது வந்து குட் கவர்னன்ஸ் டேன்னு சொல்லுவாங்க. ஸோ அன்னைக்கு தான் வந்து ஸோ இந்த அட்டல் பூஜல் யோஜனா வந்து பிஎம் மோடி வந்து லான்ச் பண்ணியிருக்காரு. ஸோ இந்தியா சார்பா ஸோ அதுக்கு வந்து வேர்ல்ட் பேங்க்ல வந்து $450 million கடன் வாங்கிட்டாங்க. ஸோ இந்தியா சார்பா எவ்வளோ வந்து அந்த ப்ராஜெக்ட்டுக்கு வந்து எவ்வளோ பண்ணியிருக்காங்கன்னா 6,000 crore. ரீசென்ட்லி கூ ஹாஸ் பின் அப்பாயிண்டட் அஸ் பிரிட்டன்ஸ் ஹை கமிஷனர் டு இந்தியா. ஸோ பிரிட்டனோட இந்தியன் ஹை கமிஷனராக யார் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்கன்னா பிலிப் பேர்டன். Under which operation police will identify all auto rickshaw drivers and a unique 4-digit number will be allotted to them. So, வந்து ஒரு ஆட்டோ டிரைவர்ஸ் எல்லாத்துக்குமே வந்து ஒரு யூனிக் 4-digit நம்பர். ஸோ அந்த ஆட்டோவோட அந்த ஸ்க்ரீன் வந்து அவங்க ஒட்டிடணும். ஸோ அது மூலமாக வந்து அந்த ஆட்டோ டிரைவர்ஸை வந்து அவங்க வந்து ஈஸியாக வந்து அந்த உமன் சேஃப்டிலாம் இருக்கணும் இல்லையா. ஸோ அதுக்காக வந்து இந்த இனிஷியேட்டிவ் வந்து எடுத்திருக்காங்க. ஸோ அந்த ஆப்ரேஷன் பேர் என்ன பேருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் நக்கைல். ஸோ இது எங்கே வந்து பண்ணியிருக்காங்கன்னா காசியாபாத் ஓட போலீஸ் காசியாபாத் யூபி. ஸோ அங்கே தான் வந்து ஸோ இந்த ஆப்ரேஷன் நக்கையில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ரீசென்ட்லி சுப்ரீம் கோர்ட் ஹஸ் அப்பாயிண்டட் சி என் ராமச்சந்திரன் நாயர் டு ப்ரிப்பேர் அன் இன்வென்ட்ரி அண்ட் வேல்யூவேஷன் ரிப்போர்ட் ஆஃப் ஆர்னமெண்ட்ஸ் ஆஃப் லார்ட் ஐயப்பா ஆஃப் சபரிமலா டெம்பிள். ஸோ வந்து ஐயப்பன் கோயில் இருக்கா சபரிமலையில். ஸோ அதில் வந்து அந்த ஆர்னமெண்ட்ஸ் நகைகள்லாம் பார்த்தினா ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் எடுக்கிறதுக்காக வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கமிட்டி வந்து ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அந்த ஐயப்பா டெம்பிள் வந்து எந்த இடத்துல இருக்கு, எந்த ஸ்டேட்ல இருக்குன்னு கேட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்து கேரளா. ஸோ இதெல்லாம் ஒரு கொஸ்டினா இதெல்லாம் கேட்பாங்களான்னு கேட்டிங்கன்னா இப்படி கேட்க மாட்டாங்க. ஸோ ட்விஸ்ட் எப்படி இருக்குன்னா ஸோ அந்த கமிட்டி அப்பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா, ஸோ அதோட ஹெட் யார் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சீஃப் ஜஸ்டிஸ் ராமச்சந்திரன் நாயர். இன் விச் ஸ்டேட் இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளோர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் வில் பி பில்ட். ஸோ இந்தியாவோட ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஃப்ளோர் சஸ்பென்ஷன் பிரிட்ஜ் எங்கே இருக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஸோ உத்தரகண்டில் தான் இருக்க போகுது. ஸோ ரிஷிகேஷ். ஸோ ரிஷிகேஷ் அப்படின்ற இடத்துல தான் வந்து அந்த பிரிட்ஜ் வந்து கட்ட போகிறாங்க. விச் ஸ்டேட் யூனியன் டெரிட்டரி பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் இரிகேஷன் ஃப்ளட் கண்ட்ரோல் டிபார்ட்மெண்ட் ஹஸ் பின் நேம்ட் அஸ் வாட்டர் பவர் டிபார்ட்மெண்ட்? ஸோ அந்த டிபார்ட்மெண்ட்டோட பேர் மாற்றிருக்காங்க. ஸோ பப்ளிக் ஹெல்த் இன்ஜினியரிங் இரிகேஷன் அப்படின்றத வாட்டர் பவர் டிபார்ட்மெண்ட் மாற்றிருக்காங்க. ஸோ எந்த ஸ்டேட் ஆர் யூனியன் டெரிட்டரின்னு பார்த்தீங்கன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீர். வேர் இஸ் கண்ட்ரீஸ் ஃபர்ஸ்ட் திசா போலீஸ் ஸ்டேஷன்? ஸோ திசா போலீஸ் ஸ்டேஷன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இது எங்கே பண்ணாங்கன்னா வந்து ஆந்திரப்பிரதேஷோட சிஎம் ஜெகன்மோகன் ரெட்டி தான் வந்து இந்த திசா பில்லாம் வந்து பாஸ் பண்ணார். ஸோ அதனால் வந்து திசா போலீஸ் ஸ்டேஷன் செட்டப் பண்ணிட்டாங்க.
விச் கண்ட்ரி ஹாஸ் ஒன் த 13th எடிஷன் ஆஃப் அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்ட் கப். ஸோ அண்டர் 19 கிரிக்கெட் வேர்ல்ட் கப்போட 13th எடிஷன் ஸோ ரீசெண்டாக சவுத் ஆஃப்ரிக்காவில் வந்து நடந்துச்சு. ஸோ அதை வின் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா பங்களாதேஷ். ஸோ ஃபைனல்ஸில் வந்து இந்தியா கூட வின் பண்ணாங்க. ஸோ இந்தியாவோட கேப்டன் பிரியம் கார்க் அப்படின்றது தான் இந்தியாவோட கேப்டன். ஸோ இன்னொரு பர்சனாலிட்டி எமோஜானவர் வந்து எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால். ஸோ மும்பையை சேர்ந்த எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் இவர் தான் வந்து மேன் ஆஃப் த டோர்னமெண்ட் அவார்டு வந்து வாங்கியிருந்தார். ஸோ இவர் தான் வந்து இந்த டோர்னமெண்டோட ஃபைண்ட் அப்படின்னு சொல்லி இந்தியன் மீடியாலாம் வந்து ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. குவாஸ் ரிலீஸ் த ஃபர்ஸ்ட் லுக் ஆஃப் பயோபிக் ஆன் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். ஸோ அப்துல் கலாமோட வாழ்க்கை வந்து பயோபிக் எடுக்க போகிறாங்க. அதோட ஃபர்ஸ்ட் லுக்கை வந்து ரிலீஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ஜவ்டேகர், மினிஸ்டர் ஆஃப் என்விரான்மெண்ட் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச். பிரகாஷ் ஜவ்டேகர் தான் வந்து அந்த புக்கை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த மூவிக்கு வந்து டைரக்டராக யார் இருக்க போகிறாருன்னா மதுர் பந்தர்கார் அப்படின்றவர் இருக்க போகிறாரு. ஸோ அதே மாதிரி ஹாலிவுட் டாக்டர் முகமது அலி. ஸோ இது ரொம்பவே முக்கியம். ஸோ முகமது அலி அப்படின்றவர் தான் வந்து அப்துல் கலாமோட ரோல் வந்து அந்த பயோபிக்கில் வந்து ப்ளே பண்ண போகிறாரு. கூவில் ரிசீவ் த மிஸ்டிக் கலிங்கா லிட்டரரி அவார்ட் இன் 2020. ஸோ மிஸ்டிக் கலிங்கா லிட்டரரி அவார்ட், ஸோ ஒடிசாவில் வந்து அந்த லிட்ரேச்சருக்காக கொடுக்குற அவார்ட். ஸோ அந்த அவார்டை 2020 வின் பண்ணவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா மனோஜ் தாஸ். விச் இந்தியன் சிட்டிஸ் ஆஸ் த லார்ஜஸ்ட் ரயில் நெட்ஒர்க் இன் இந்தியா? ஸோ இந்தியாவிலே வந்து லார்ஜஸ்ட் ரயில் நெட்ஒர்க், ஸோ அந்த மெட்ரோ ரயில் நெட்ஒர்க் விசாரிச்சு மெட்ரோ ரயில் நெட்ஒர்க் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து டெல்லி. ஸோ ரீசெண்டாக எதே நியூஸ் வந்துருச்சுன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ ஹைதராபாத் மெட்ரோ தான் வந்து ஸோ இந்தியாவிலே செகண்ட் லார்ஜஸ்ட் ஆப்ரேஷனல் மெட்ரோ அப்படின்னு சொல்லி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அது ரிலேட்டடான நியூஸ் தான் இது. ஸோ டெல்லி தான் வந்து இந்தியாவோட லார்ஜஸ்ட் ஆப்ரேஷனல் மெட்ரோ. விச் கண்ட்ரி வில் கவுண்ட் த எல்ஜிபிடி கம்யூனிட்டி ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இன் 2021 சென்சஸ்? ஸோ இந்த கண்ட்ரியில் வந்து 2021 சென்சஸில் வந்து ஸோ இந்த எல்ஜிபிடி கம்யூனிட்டி வந்து இன்க்ளூட் பண்ண போகிறாங்க. ஸோ அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வந்து நேபாள். And which day World Pulses Day is observed? So World Pulses Day வந்து globally என்னைக்கு செலிப்ரேட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா 10th February. ஸோ இது ஐவிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸில் வந்து வந்துருந்துச்சு. ஸோ வேர்ல்ட் பல்சஸ் டே, ஸோ ரொம்பவே வந்து இம்பார்ட்டண்டானது. Who has become the youngest girl to summit Mount Aconcagua recently? ஸோ மவுண்ட் அக்கன்குவா, ஸோ சவுத் அமெரிக்காவில் இருக்க ஒரு மவுண்டைன், அந்த மவுண்ட் அக்கன்குவா வந்து கிளைம் பண்ண யங்கஸ்ட் கேர்ள் யாருன்னு பார்த்தீங்கன்னா காம்யா கார்த்திகேயன். ஸோ இவங்க வந்து இந்தியாவை சேர்ந்தவங்க. ஸோ மும்பையை சேர்ந்த ஒரு 12 வயசு பொண்ணு. ஸோ அவங்க தான் வந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதோட ஹைட் சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்க அந்த மவுண்டைன் அக்கன்கோட ஹைட் பார்த்தீங்கன்னா வந்து 6962 மீட்டர். அண்ட் விச் டே நேஷனல் டி ஓமிங் டே இஸ் அப்சர்வ்? ஸோ நேஷனல் டி ஓமிங் டே என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து 10th February. ஸோ ஆஸ்கார் அவார்ட்ஸ் 2020. ஸோ ஆஸ்கார் 2020 வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. 92nd எடிஷன் ஆஃப் ஆஸ்கார்ஸ். ஸோ அது ஒவ்வொரு வருஷமும் வந்து ஸோ அந்த அவார்ட்ஸை கொடுக்குறது, ஸோ அந்த ஃபங்க்ஷன்லாம் ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ், ஆம்பஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அகாடமி ஆஃப் மோஷன் பிக்சர் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ அவங்க தான் அந்த அவார்டு வந்து ஒவ்வொரு வருஷம் கொடுக்குறாங்க. ஸோ அந்த வின்னர்ஸ் லிஸ்ட்லாம் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ மெயினாக ஆக்ட்ரஸ் ஆக்டர் அந்த மூவி அதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஆக்டர் பார்த்தீங்கன்னா ஜோக்கருக்காக ஜோக்கின் ஃபினிக்ஸ் வாங்கியிருக்காரு. ஸோ ஆக்ட்ரஸ் வந்து ரெனி ஜில்வேக்கர் ஜூடின்ற மூவிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ பெஸ்ட்டு ஃபிலிம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாரசைட் அப்படின்ற அந்த சவுத் கொரியன் மூவி வந்து வாங்கியிருந்துச்சு. ஸோ இது எல்லாத்தையும் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த PDF டவுன்லோட் பண்ணி வச்சு இதை வந்து கடைசியில் ரிவைஸ் பண்ணிக்கோங்க. On which day International Day of Women and Girls in Science observed globally? So International Day of Women and Girls in Science என்னைக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா 11th February. ஸோ இந்த வருஷத்துக்கான தீம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இன் உமன் அண்ட் கேர்ள்ஸ் இன் சயின்ஸ் ஃபார் இன்க்ளூசிவ் க்ரோத். ஸோ ஒரு நிமிஷம் தண்ணி மட்டும் குடிச்சுக்கிறேன். ஓகே. ரீசென்ட்லி த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா டிசைட் டு ரீநேம் நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் அஸ். ஸோ நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் வந்து யார் பேருக்கு வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியான்னு பார்த்தீங்கன்னா வந்து ஸோ இந்தியாவோட ஃபார்மர் ஃபினான்ஸ் மினிஸ்டர் அருண் ஜெட்லி. ஸோ அது வந்து ஃபரிதாபாத்தில் இருக்குது. ஸோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியார் 1993. ஸோ இந்த அருண் ஜெட்லி தான் டெல்லி கிரிக்கெட் ஸ்டேடியம் இருக்குல்ல, ஸோ அது கூட வந்து அருண் ஜெட்லி பேருக்கு வந்து ரீநேம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் பத்ம அவார்ட்ஸில் வந்து இப்போ பத்ம விபூஷன், ஸோ அந்த போஸ்ட்மஸ் லீ அந்த இறந்தவங்களுக்காக கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து இவர் வந்து அவார்டும் இப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. விச் இந்தியன் ஸ்டேட் ஹஸ் ஆர்கனைஸ்ட் ஃபர்ஸ்ட் எவர் ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல்? ஸோ பேர்ட் கன்சர்வேஷனுக்காக இந்த ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் the first time in the state one launch பண்ணிருக்காங்க. அது எங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து திரிபுரா. What is the name of the Indian origin scientist who is leading the research team to develop the corona virus vaccine? So இந்த corona virus மருந்து கண்டுபிடிக்கிற இந்தியன் ஆரிஜின் சயின்டிஸ்டோட டீம்ல வந்து அவர் தான் அந்த லீடரா இருக்க போறாரு. ஸோ அவர் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா எஸ் எஸ் வாசன். Which state has launched முக்கியமந்திரி பரிவார் சம்ருதி யோஜனா which provides an annual assistance of 6000 to the நீடி ஃபேமிலிஸ்? ஸோ முக்கியமந்திரி பரிவார் சம்ருதி யோஜனா, ஸோ பிலோ பாவர்ட்டி லைன் கீழே இருக்க ஃபேமிலிஸ்க்காக வந்து இந்த ஸ்டேட்டில் கொடுக்குற ஒரு 6000 ருபீஸ் வந்து கொடுப்பாங்க. ஸோ அது எந்த ஸ்டேட்லன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஹரியானா. ஸோ இந்த பிலோ பாவர்ட்டி லைனுக்கு வந்து அவங்க ஒரு லிமிட் வந்து செட் பண்ணியிருக்காங்க. 5 ஏக்கர் லேண்டுக்கு கீழே இருந்தாலோ, ஸோ உங்களோட ஆனுவல் இன்கம் வந்து 1.8 லேக்கு கீழே இருந்தாலும் வந்து நீங்கள் இந்த ஸ்கீமுக்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க.
which Indian state has announced that it will launch an internship scheme for college students. So college students ka vandu internship scheme vandu announce pannirukanga. So adha enga state nu pathina Uttar Pradesh. The joint military exercise Ajaya Warrior will be conducted between India and which country? So Ajaya Warrior அப்படின்ற ஒரு ஜாயிண்ட் மிலிட்ரி எக்ஸசைஸ் வந்து இந்தியாவுக்கு எந்த கண்ட்ரிக்கு நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் யூகே. ஸோ அது எங்கே நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா சாலிஸ்பர்க் பிளைன்ஸ் யூகேல வந்து நடந்திருக்கு 5th edition. ரீசென்ட்லி வைஸ் பிரசிடென்ட் வெங்கையா நாயுடு ரிலீஸ் புக் டைட்டில் சைல்ட் ஆஃப் டெஸ்டினி அண்ட் ஆட்டோபயோகிராஃபி. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக்? ஸோ வெங்கையா நாயுடு வந்து அந்த புக்கு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காப்ல சைல்ட் ஆஃப் டெஸ்டினி அண்ட் ஆட்டோபயோகிராஃபி அப்படின்ற புக்கு. ஸோ அது வந்து யார் அந்த புக்கோட ஆத்தர்னு பார்த்தீங்கன்னா வந்து கே ராமகிருஷ்ண ராவ். Recently, WHO officially named Corona WHO, sorry, recently WHO officially names coronavirus diseases. So, coronavirus வந்து WHO வந்து official name வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது COVID-19 அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. Which state's pollution control board won the e-governance award for 2019-20? So, e-governance award வந்து 2019-20 வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ pollution control board, ஒரு ஸ்டேட்டோட pollution control board வந்து அந்த அவார்டு வந்து வின் பண்ணியிருக்கு. ஸோ அதே ஸ்டேட் பார்த்தீங்கன்னா வந்து ஆந்திர பிரதேஷ். President of which country will arrive on India on 24 January 2020? ஸோ வந்து எந்த கண்ட்ரியோட பிரசிடென்ட் வந்து இந்த டேட் வந்து பார்த்துக்கோங்க. ஸோ 24 to 26 தான் அவர் வந்து இந்தியாவில் இருந்தார். ஸோ அந்த டேட் பார்த்துக்கோங்க. ஸோ அவர் வந்து யார் பார்த்தா யூஎஸ் பிரசிடென்ட் டொனால்ட் ட்ரம்ப். ஸோ அந்த யூஎஸ் பிரசிடண்டோட விசிட்ல வந்து முக்கியமாக படிச்சுக்கோங்க, நிறையா அதுலேருந்து கொஸ்டின் கேட்க சான்ஸ் இருக்கு. ஸோ அவர் எதுக்காக வந்தார்னா அந்த சர்தார் பட்டேல் ஸ்டேடியம், ஸோ வேர்ல்ட்லேயே லார்ஜஸ்ட் ஸ்டேடியம். ஸோ 1.10 lakh பீப்புள் வந்து அக்கமடேட் பண்ணுற மாதிரி ஸ்டேடியம். ஸோ அதை வந்து இனாகிரேட் பண்ணி வைக்க தான் வந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து தாஜ்மஹால் விசிட் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா சபர்மதி ஆசிரமில் வந்து அவருக்கு வந்து ஸ்டாட்யூ ஆஃப் வைஸ் மங்கீஸ், ஸோ அந்த மூணு மங்கீஸ் அந்த கண்ணை மூண்ட மாதிரி காதை புத்தின மாதிரி வாயை புத்தின மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த ஸ்டாட்யூ ஆஃப் வைஸ் மங்கீஸ் வந்து அதை கிராண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறமா அவரோட ஒய்ஃப் மெலானியா ட்ரம்ப் வந்து அந்த ஹாப்பினஸ் கிளாஸஸ், ஸோ அந்த டெல்லி கவர்மெண்ட் ஸ்கூல் நடக்கிற அந்த ஹாப்பினஸ் கிளாஸஸ் வந்து விசிட் பண்ணி வந்து பார்த்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி வந்து அந்த அது மாதிரி வந்து இந்தியா யூஎஸ் அந்த டிஃபென்ஸ் டீல் $3 billion வந்து சைன் பண்ணார். ஸோ இந்த மாதிரி அந்த விசிட்டுக்கான ஹைலைட்ஸ் எல்லாத்தையுமே வந்து பார்த்துக்கோங்க. அதுலேருந்து ஒரு க்வெஸ்சன் வரதுக்கு கண்டிப்பாக சான்ஸ் இருக்குது. ஹூ ஹாஸ் ஓன் ICC Women's Champions Trophy? ஸோ ICC Women's Champions Trophy வந்து வின் பண்ணது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆஸ்திரேலியா. ஸோ இவங்க ரீசெண்டாக இவங்க தான் வந்து ICC Women's T20 World Cup Trophy வந்து வின் பண்ணியிருக்காங்க. விச் கண்ட்ரி ஹாஸ் ஆக்சன் த லைசன்ஸ் ஃபார் எலிஃபென்ட் ஹண்டிங்? ஸோ வந்து எலிஃபென்ட் ஹண்டிங் வந்து லைசன்ஸே வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சார் லீகலாக. ஸோ அது எந்த கண்ட்ரின்னு பார்த்தீங்கன்னா வந்து போஸ்ட்வானா. ஆன் விச் டே நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே இஸ் அப்சர்வ்? ஸோ நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டே என்னைக்கு ஃபார்ம் பண்ண அப்சர்வ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 12th February. ஸோ இந்த 12th February தான் வந்து பார்த்தீங்கன்னா NPC நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி கவுன்சிலோட ஃபார்மேஷன் டே. ஸோ அந்த நாள் தான் வந்து எல்லா வருஷமும் வந்து நேஷனல் ப்ரொடக்டிவிட்டி டேவாக அப்சர்வ் பண்ணுவாங்க. விச் அமாங் த ஃபாலோயிங் ஹஸ் ரீசென்ட்லி செலக்டட் அஸ் அ எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் பை ஃபெடரேஷன் ஆஃப் இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன்? ஸோ இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன் வந்து எமர்ஜிங் பிளேயர் ஆஃப் த இயர் 2019 ஒருத்தவங்க செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இந்தியா பிளேயர் தான். ஸோ அவங்க லால் ரெம்ஷைனி அப்படின்றவங்க. ஸோ இவங்க எந்த ஸ்டேட்டை சேர்ந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா மிசோரம். விச் இந்தியன் ஸ்டேட் ஹஸ் ரீசென்ட்லி அப்ரூவ்ட் த கிரவுண்ட் வாட்டர் ஆக்ட் 2020? ஸோ 2020 அந்த கிரவுண்ட் வாட்டர் ப்ரிசர்வ் பண்ணுறதுக்காக வந்து கிரவுண்ட் வாட்டர் ஆக்ட் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்னு பார்த்தீங்கன்னா வந்து உத்தர் பிரதேஷ். ஆன் விச் டே வேர்ல்ட் யுனானி டே இஸ் அப்சர்வ்? ஸோ வேர்ல்ட் யுனானி டே என்னைக்கு செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்து 11th February. ஸோ டெல்லி எலெக்ஷன் ரிசல்ட்ஸ். ஸோ டெல்லியில் வந்து இப்போ எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ ஓவராலாக வந்து 70 seats வந்து எலெக்ஷன் நடந்துச்சு. ஸோ ஆம் ஆத்மி பார்த்திங்கன்னா வந்து 62 seat வந்து வின் பண்ணாங்க. பிஜேபி வந்து 8 வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ காங்கிரஸ் வழக்கம் போல் வந்து வாஷ் அவுட் ஆகி நிறைய இடத்துல வந்து டெபாசிட்லையும் இழந்துட்டாங்க. ஸோ அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 3rd time கன்சிக்யூட்டிவ் டைமாக வந்து டெல்லியோட சீஃப் மினிஸ்டராக வந்து ஆகியிருக்காரு. ஸோ அந்த கீழே இருக்க மற்ற இம்பார்ட்டன்ட் நியூஸ்லாம் வந்து படிச்சுக்கோங்க. ஸோ PDF வந்து டவுன்லோட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஹூ இஸ் ஆத்தர் ஆஃப் த புக் காந்திஸ் ஹிந்துசம் த ஸ்ட்ரகிள் அகேன்ஸ் ஜின்னாஸ் இஸ்லாம்? ஸோ காந்திஸ் ஹிந்துசம் அப்படின்ற புக்கை எழுதின ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து எம்ஜே அக்பர். இன் February 2020 கிரிராஜ் கிஷோர் பாஸ்ட் அவே, ஹி வாஸ் ரிசிப்டன்ட் ஆஃப் விச் ஆஃப் த ஃபாலோயிங் அவார்ட்ஸ்? ஸோ கிரிராஜ் பிரசாத் இவர் வந்து ஒரு ரைட்டர். ஸோ இவர் வந்து இதில் எந்தெந்த அவார்ட்ஸ் வந்து வின் பண்ணியிருக்காரு? ஸோ ஆபிச்சுவரில் இப்படி ட்விஸ்டாக கூட கேட்கலாம். ஸோ என்னென்ன அவார்ட்ஸ்னா ஆல் ஆர் கரெக்ட், ஸோ பத்மஸ்ரீ, சாகித்ய அகாடமி, வியாஸ் சம்மன். ஸோ இந்த லிட்டரரியில் எல்லா அவார்ட்ஸும் வந்து அவர் வின் பண்ணியிருக்காரு. ஆர்மன் டூப்ளைன்ஸ் பிரேக்ஸ் போல் வால்ட் ரெக்கார்ட். ஸோ இந்த போல் வால்ட் இந்த ஹை ஜம்ப் வந்து குச்சி ஊண்டி தவுவாங்க இல்லையா, ஸோ அதில் வந்து அந்த வேர்ல்டு ரெக்கார்டு வந்து
பிரேக் பண்ணியிருக்காரு. ஸோ ஸ்வீடனை சேர்ந்த இந்த ஆர்மன் டியூப்ளைன்ஸ் அப்படின்றவர், ஸோ எவ்வளோ ஹைட் தவிர்க்காருன்னு பார்த்தீங்கன்னா 6.17 மீட்டர் வந்து தவிர்க்காரு. ஸோ ப்ரீவியஸ் வேர்ல்டு ரெக்கார்டு வந்து அந்த ரெனாட் லேவினேல் அப்படின்ற அந்த உக்ரைனை சேர்ந்த பிளேயர் வந்து செட் பண்ணியிருந்தாங்க 6.16 மீட்டர் அப்படின்னு. ஸோ அதோட ஒரு மீட்டர் அதிகம் வந்து ஜம்ப் பண்ணி அந்த ரெக்கார்டை வந்து பிரேக் பண்ணியிருக்காரு ஆர்மன் டியூப்ளைன்ஸ். ஸோ இதில் கொஸ்டின் எப்படி வரக்கூட சான்ஸ் இருக்குன்னா, ஸோ இந்த ஆர்மன் டியூப்ளைன்ஸ் பிலாங்ஸ் டு விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க, இல்லாட்டி இந்த ரெனார்ட் லேவினில் இவர் பேரை கொடுத்துருவாங்க. ஸோ இவர் பேரை கொடுத்துட்டு இவர் எந்த ஸ்போர்ட்ஸை சேர்ந்தவர் அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ அதை வந்து தெளிவாக வந்து மெமரைஸ் பண்ணிக்கோங்க. கோல் மினிஸ்ட்ரி லான்ச் வெப் போர்ட்டல் ஃபார் ஸ்டார் ரேட்டிங் ஆஃப் கோல் மெயின்ஸ் இன் இந்தியா. ஸோ இந்த கோல் மெயின்ஸ்லாம் இருக்குது இல்லையா, ஸோ இது வந்து ரேட்டிங் கொடுக்கறதுக்கு வந்து வெப் போர்ட்டல் வந்து அந்த கோல் மினிஸ்ட்ரியில் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ யூனியன் மினிஸ்டர் ஆஃப் கோல் பார்த்தீங்கன்னா வந்து பிரகலாத் ஜோஷி. ஸோ அந்த பிரகலாத் ஜோஷியோட கான்ஸ்டியூன்சி என்னன்றதை நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ மினிஸ்டர் படிச்சிங்கன்னா கண்டிப்பாக வந்து அவரோட கான்ஸ்டியூன்சியும் படித்தே ஆகணும். ஹூ ஹாஸ் பிகம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் இன்டர்நேஷனல் ஒலிம்பிக் கமிட்டிஸ் ஹானரபிள் மென்ஷன். ஸோ ஐஓசியோட அந்த பெஸ்ட் கோச் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா புல்லேலா கோபிச்சந்த். ஸோ இவரோட கோபிச்சந்த் அகாடமியில் தான் வந்து ஸோ இந்த பிவி சிந்து, சாய்னா நேவால், சாய் பிரணீத் இந்த மாதிரி நிறையா பேட்மிண்டன் பிளேயர்ஸ் வந்து உருவாக்கியிருக்காரு. ஸோ அதுக்காக வந்து ஸோ அந்த ஐஓசியோட ஹானரபிள் மென்ஷன் வந்து இவர் கிடச்சிருக்கு. ஆன் விச் டே வேர்ல்டு ரேடியோ டே இஸ் அப்சர்வ்? ஸோ வேர்ல்டு ரேடியோ டே என்றைக்கு அப்சர்வ் பண்ணிக்காங்கன்னா February 13. ஸோ இதுக்கு ஒரு க்ளூ கூட சொல்லியிருப்போம். ஸோ February 14 வந்து வேலண்டைன்ஸ் டே இல்லையா, ஸோ அதுக்கு முன்னாடி நாள் வந்து ரேடியோவில் வந்து உங்கள் லவ்வருக்காக வந்து ஒரு சாங் டெடிகேட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன். ஸோ வேர்ல்டு ரேடியோ டே வந்து February 13. ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் திங் தின் மைண்ட் மேப் புக்? ஸோ தின் மைண்ட் மேப் அப்படின்ற புக்கோட ஆத்தர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தர்மேந்திர ராய் அப்படின்றவர் தான் வந்து அந்த புக்கை வந்து எழுதியிருக்காரு. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறீங்க, ஸோ ஒவ்வொரு க்வெஸ்டனுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷனே இல்லை, ஸோ இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு நினச்சிங்கன்னா வந்து ஸோ டெய்லி சிஏ வீடியோஸில் வந்து ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட, ஸோ ஒவ்வொரு க்வெஸ்டின் பார்க்குறப்ப அதில் ஸ்டாட்டிக்கில் என்னென்ன இருக்குது ஸோ டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷனோட சொல்லியிருக்கேன். ஸோ அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். ஸோ அதையும் வந்து பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ரீசென்ட்லி 13th எடிஷன் ஆஃப் ESPN கிரிக் இன்ஃபோ அவார்ட்ஸ் ஆர் கிவன். ஹூ ஹாஸ் பின் அவார்டட் வித் பெஸ்ட் கேப்டன் ஆஃப் த இயர்? ஸோ ESPN கிரிக் இன்ஃபோ அவார்ட்ஸோட பெஸ்ட் கேப்டன் அவார்டு வந்து யார் வின் பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா யான் மோர்கன். ஸோ இப்போ ரீசெண்டாக இங்கிலாந்து வந்து வேர்ல்ட் கப் வின் பண்ண வச்சார் இல்லையா, ஸோ அதுக்காக வந்து வின் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த குஷேல் பெராரா பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்கா பிளேயர். ஸோ இவர் தான் வந்து அந்த ESPN அவார்டோட பெஸ்ட் டெஸ்ட் பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வந்து வாங்கியிருக்காரு. ஸோ பென் ஸ்டோக் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ஒடி பிளேயர் ஆஃப் த அவார்டு வாங்கியிருக்காரு. ஸோ கிளென் மேக்ஸ்வெல் வந்து பெஸ்ட் T20 பிளேயர் ஆஃப் த இயர் அவார்டு வாங்கியிருக்காரு. First ever Jerusalem Mumbai festival will be organized to represent special link between two cities. Jerusalem is the capital of. So Jerusalem Mumbai festival வந்து நடந்துருக்கு. So first edition. So Jerusalem வந்து எந்த கண்ட்ரியோட கேபிட்டல் பாத்தீங்கன்னா வந்து இஸ்ரேல். பிம்ஸ்டெக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸைஸ். ஸோ பிம்ஸ்டெக் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் எக்ஸைஸ் வந்து எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னா புவனேஸ்வர் ஒடிசா வந்து நடந்திருக்கு. ஸோ பிம்ஸ்டெக் ஓவரால் வந்து 7 countries வந்து இருப்பாங்க. ஸோ இந்த கண்ட்ரீஸ்லாம் பார்த்துக்கோங்க, பங்களாதேஷ், பூட்டான், இந்தியா, நேபாள், மியான்மர், தாய்லாந்து, ஸ்ரீலங்கா. ஸோ இந்த எக்ஸைஸில் பார்த்தீங்கன்னா வந்து தாய்லாந்து, பூட்டான் இந்த 2 countries வந்து பார்ட்டிசிபேட் பண்ணல, அவங்க தவிர மிச்சம் 5 countries வந்து பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அக்கார்டிங் டு RBI நோட்டிஃபிகேஷன் நியூ 1 rupee நோட் வில் பி சர்க்குலேட்டட் அண்ட் பேஸ் அ சிக்னேச்சர் ஆஃப். ஸோ இந்த 1 rupee நோட்டில் மட்டும் எப்பயுமே வந்து ஸோ RBI கவர்னரோட சைன் இருக்காது. ஸோ மற்ற எல்லா நோட்லையும் RBI கவர்னரோட சைன் இருக்கும். ஸோ இந்த 1 rupee நோட்டில் மட்டும் எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் செக்ரட்டரி, ஃபினான்ஸ் மினிஸ்டரோட செக்ரட்டரி இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவரோட சைன் தான் இருக்கும். ஸோ யாரோட சைன் இருக்க போதுன்னு பார்த்தீங்கன்னா அட்டானு சக்கரவர்த்தி. ஸோ அவர் தான் வந்து ஃபினான்ஸ் செக்ரட்டரி, அவரோட சைன் தான் வந்து இப்போ ரீசெண்டாக புதுசாக விட போட 1 rupee நோட்டில் வந்து இருக்க போகுது. மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் கேன்சல்டு ஓவர் கொரோனா வைரஸ் ஃபீவர்ஸ். ஸோ மொபைல் வேர்ல்டு காங்கிரஸ் இந்த டெலிகாம் இண்டஸ்ட்ரியில் வந்து நடத்துவாங்க. ஸோ அதை ஆர்கனைஸ் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா குளோபல் சிஸ்டம் ஃபார் மொபைல் கம்யூனிகேஷன் GSMA அப்படின்றவங்க தான் வந்து நடத்துவாங்க. ஸோ இந்த வருஷம் வந்து அது பார்சிலோனாவில் வந்து நடக்க வேண்டியதாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து இப்போ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. ஸோ கொரோனா வைரஸ்னால வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. குயாஸ்மி எலெக்டட் அஸ் அ பிரசிடென்ட் ஆஃப் இன்ஸ்டியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியா. ஸோ சார்ட்டர்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் இந்தியாவோட பிரசிடென்ட்டாக வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அத்துல் குமார் குப்தா. ஸோ அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நியூ டெல்லி. ஹூ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆஃப் பிரிட்டன். ஸோ பிரிட்டனோட ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஸோ இந்திய வம்சாவளியை சேர்ந்த ஒருத்தவர், ஸோ ரிஷி சோனக் அப்படின்றவர் தான் அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஃபோசிஸோட ஃபவுண்டர் நாராயணமூர்த்தி இருக்கார் இல்லையா. ஸோ அவரோட சன்னின்லா தான் வந்து இந்த ரிஷி சோனக். பிரவாசி பாரதிய கேந்திரா ஹஸ் பின் ரீநேம்ட் ஆஃப்டர் விச் யூனியன் மினிஸ்டர்? ஸோ பிரவாசி பாரதிய கேந்திரா வந்து யாரோட நினைவை வந்து ரீநேம் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சுஷ்மா ஸ்வராஜ். ஸோ இந்தியாவோட ஃபார்மர் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் சுஷ்மா ஸ்வராஜ். ஆன் 12 February 2020 வேர்ல்ட் கின்னஸ் புக்ஸ் அஃபிஷியலி கன்ஃபியூம் சிசிஸ்டு வடான்வே அஸ் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் மேன். ஹீ இஸ் ஃப்ரம் விச் கண்ட்ரி?
ஸோ வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் லிவிங் மேன் அப்படின்னு சொல்லி கின்னஸ் புக் வந்து அந்த சித்திஸ்டு வடான்பே அப்படின்றவர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் எந்த கண்ட்ரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான். ஸோ அவரோட வயசு பார்த்தீங்கன்னா 112 வயசு. ரீசெண்ட்லி பிரசிடென்ட் ராம்நாத் கோவிந்த் ஹானர் டேஷ் வித் பிரசிடென்சியல் கலர் அவார்ட். ஸோ எந்த இந்தியன் நேவல் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பிரசிடென்சியல் கலர் அவார்ட், ஸோ எஃபெக்டிவாக ட்ரைனிங்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்காக அந்த பிரசிடென்சியல் கலர்ஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா INS சிவாஜி. வேர் இஸ் த வேர்ல்ட்ஸ் பிக்கஸ்ட் ஸ்டேடியம் கன்ஸ்ட்ரக்டட் அஸ் வில் பி இனாக்ரேட்டட் பை US பிரசிடென்ட். ஸோ இது நம்ம பார்த்தோம். ஸோ ட்ரம்ப் வந்து குஜராத்தில் அகமதாபாத்தில் அந்த சர்தார் பட்டேல் ஸ்டேடியம் வந்து இனாக்ரேட் பண்ணியிருந்தார். ஸோ 1.1 lakh, ஸோ இந்த நம்பர் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ அது எவ்வளோ பேர் அக்கமடேட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 1.1 lakh பீப்புள். இண்டஸ் இன் பேங்க் டாப்ஸ் லிஸ்ட் ஆஃப் ஹையஸ்ட் இன்க்ரீஸ் இன் பிராண்ட் வேல்யூ. ஸோ த பேங்கர்ஸ் அப்படின்ற ஒரு மேகசின் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா டாப் 500 பேங்கிங் பிராண்ட்ஸோட ரிப்போர்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பிராண்ட் வேல்யூ வந்து இன்க்ரீஸ் ஆனதுலேயே வந்து ஸோ இந்தியாவோட இண்டஸ் இன் பேங்க் தான் வந்து அதில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் வந்துருக்கு. ஸோ இண்டஸ் இன் பேங்கோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து மகாராஷ்டிராவில் தான் இருக்குது. ஸோ அதோட எம்டி பார்த்தீங்கன்னா ரமேஷ் சோப்தி அப்படின்றவர். ஸோ அதோட டேக்லைன் வந்து பி மேக் யூ ஃபீல் ரிச்சர். ரீசென்ட்லி கோ ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் பிளேயர் ஆஃப் த இயர் பை இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷன். ஸோ இன்டர்நேஷனல் ஹாக்கி ஃபெடரேஷனோட பிளேயர் ஆஃப் த இயர் வந்து மன்பிரீத் சிங். ஸோ இந்த மன்பிரீத் சிங் வந்து இந்தியன் மென்ஸ் ஹாக்கி டீமோட கேப்டன் தான் வந்து மன்பிரீத் சிங். ஆன் February 13, 2020 பிரசிடென்ட் ஆஃப் போர்ச்சுகல் அரைவ் இன் டெல்லி ஃபார் 4-day விசிட் டு இந்தியா. குயிஸ் பிரசிடென்ட் ஆஃப் போர்ச்சுகல். ஸோ பிரசிடென்ட் ஆஃப் போர்ச்சுகல் வந்து 4-day விசிட்டுக்கு வந்து இந்தியாவுக்கு வந்திருக்காரு. ஸோ அவரோட பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து மார்செலோ ரூபலா டி சோசா அப்படின்றது தான் வந்து அவரோட பேர். இந்தியா பேன்ஸ் இ சிகரெட்ஸ் இன் போத் டொமஸ்டிக் அண்ட் இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸ். ஸோ இ சிகரெட்ஸ் வந்து பேன் பண்ணிட்டாங்க. ஸோ டொமஸ்டிக் ஃபிளைட்ஸாக இருந்தாலும் சரி இன்டர்நேஷனல் ஃபிளைட்ஸாக இருந்தாலும் சரி அதை வந்து இனிமேல் வந்து கொண்டு போக முடியாது. சப்போஸ் அதை மீறினீங்க அப்படின்னா வந்து அப் டு 1 year அண்ட் ஆல்சோ ஃபைன் ஆஃப் 1 lakh. ஸோ வந்து 1 வருஷம் ஜெயில் தண்டனை, அதுக்கப்புறம் 1 லட்சம் ரூபா ஃபைன் இருக்குது. ஸோ ரிப்பீட்டட் அஃபெண்டர்ஸ் திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வந்து ஸோ 3 years வித் ஃபைன் ஆஃப் 5 lakhs. ஸோ 5 lakhs 3 வருஷம் ஜெயில் தண்டனை. ஸோ லாஸ்ட் க்வெஸ்டின் வந்துட்டோம். விச் ஸ்டேட் கவர்மெண்ட் ஹஸ் அப்ரூவ்ட் 5-day week ஃபார் கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ். ஸோ கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ்க்கு வந்து 5-day week வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 நாள் இனிமேல் வேலைக்கு வந்தால் போதும்னு சொல்லிட்டாங்க. எந்த ஸ்டேட் பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிரா. ஸோ அந்த சாட்டர்டே லீவை காம்பன்சேட் பண்ணுறதுக்காக ஒவ்வொரு நாள் வந்து 45 minutes வந்து எக்ஸ்ட்ரா ஒர்க் பண்ணணும் ஸ்டேட்டோட கவர்மெண்ட் எம்ப்ளாயீஸ் அப்படின்னு சொல்லி மகாராஷ்டிராவோட சிஎம் உத்தவ் தாக்கரே வந்து சொல்லியிருக்காரு. ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம எஃபர்ட்ஸ் வந்து அப்ரிஷியேட் பண்ண நினச்சிங்கன்னா வந்து ஸோ நீங்கள் ஒன்றுமே பண்ண வேணாம். இந்த வீடியோ வந்து உங்களால் எவ்வளோ பேருக்கு ஷேர் பண்ண முடியுமோ ஸோ அவ்வளோ பேருக்கு வந்து ஷேர் பண்ணி நிறையா பேர் வந்து ரீச் பண்ண வைங்க. ஸோ மறக்காமல் வந்து இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.